வணக்கம் நண்பர்களே இது டியூ தமிழ் யூடியூப் சேனல் நான் கார்த்திக் இன்னைக்கு நாம யுஜிசி நெட் செட் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்பை நாம இன்னைக்கு தொடர போறோம் அதாவது பார்த்தோம் அப்படினா இன்னைக்கு வந்து முதல் வகுப்பு 10 பாட்டு பத்தி பார்க்க போறோம் சரிங்களா 10 பாட்டு நாம சங்க இலக்கியங்கள் அப்படினு சொல்லி சொல்லக்கூடியது 8 தொகையும் 10 பாட்டும் சரிங்களா 8 தொகை நூல்கள் அதாவது நற்றிணை குறுந்தொகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய 8 தொகை நூல்களை நாம 8 தொகைன்னு சொல்றோம் அத எல்லாமே பார்த்தோம் அப்படினா பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களுடைய தொகுப்பு எல்லாமே தொகுத்து இருப்பாங்க சரிங்களா அதனால தான் தொகை நூல்கள் 8 தொகை நூல்கள்னு சொல்லி சொல்றோம் அதே போல 10 பாட்டு அப்படிங்கறது பார்த்தோம் அப்படினா 10 நூல்கள் ஆனா இது இது ஒரு நீண்ட நெடிய பாட்டுன்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா நமக்கு எட்டு தொகையில அப்படி சொல்லி பாக்கும்போது 140 அடிகள் அதிகபட்சமா ஒரு நூல்ல இருக்கு அப்படினா பரிபாடல்ல 140 அடிகள் பேரல்ல இருக்கு அத தாண்டி நிறைய பாட்டு நிறைய வரிகள் போய் இருக்கு அப்படினா நிறைய பரிகளால எழுதப்பட்டிருக்க ஒரு இலக்கியம் அப்படினா 10 பாட்டு நூல்கள் அதுக்கு அடுத்து எழுதி இருக்காங்க சரிங்களா இது பார்த்தோம் அப்படினா முழுக்க முழுக்க அகவற்பாவாலியே எழுதி இருக்காங்க இந்த 10 பாட்டு நூல்கள் முழுக்க முழுக்க அகவற்பாவாலியே எழுதி இருக்காங்க அகவற்பா அப்படினா ஆசிரியப்பா சரிங்களா நம்ம कंफ्यूज ஆக கூடாது அகவற்பா அப்படி சொன்னாலும் ஆசிரியப்பான்னு சொன்னாலும் ஒண்ணுதான் 10 பாட்டை முத முதல்ல 1889ல ஊவே சாமிநாத ஐயர் அந்த நூலை வந்து 10 பாட்டு நூலை நச்சினார்க்கினியர் உரையோட வெளியிட்டு இருக்கார் ஊவே சாமிநாத ஐயர் சரிங்களா அப்போ 10 பாட்டுக்கு முழுவக்குமே வந்து யார் உரை எழுதி இருக்காங்க அப்படினா நச்சினார்க்கினியர் வந்து உரை எழுதி இருக்காங்க அப்படிங்கற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது சரிங்களா சரி எதெல்லாம் இருக்கு எந்தெந்த நூல்கள் எல்லாம் வந்து 10 பாட்டல அடங்கி இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படினா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு சரிங்களா திருமுருக ஆற்றுப்படை சிறுவான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம் சரிங்களா கூத்தர் ஆற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம் அப்படி சொல்லக்கூடிய இந்த 5 நூல்களையுமே நாம ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லி சொல்றோம் அதுக்கு பார்த்தோம் அப்படினா அக புறம் சார்ந்த நூல் எது அப்படினு கேட்டோம் அப்படினா புறம் சார்ந்த நூல் மதுரை காஞ்சி அதுல பாத்தீங்க அப்படினா காஞ்சி திணை அப்படிங்கற ஒரு ஒன்னு இருக்கு காஞ்சி அப்படினு சொல்லி முடியுது காஞ்சி அப்படினாவே நமக்கு அது ஒரு புறம் சார்ந்த நூல் அப்படிங்கிறது தெரிய வருது சரிங்களா மதுரை காஞ்சி அப்போ ஆற்றுப்படையில ஆற்றுப்படையோட சேர்த்து ஒரு புறநூல் ஆறு நூல்களையுமே இந்த ஆற்றுப்படையோட சேர்த்து இந்த நூலையும் என்ன சொல்வாங்க மதுரை காஞ்சி என்ன சொல்வாங்க புறநூல் அப்படி சொல்ற வழக்கமும் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து அகநூல்கள் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படினா குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டினப்பாளை இந்த நூலோட பெயர்களே நமக்கு வந்து அது ஒரு அகம் சார்ந்த நூல் அப்படிங்கறத தெளிவுபடுத்துது எப்படினு பாத்தீங்க அப்படினா குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி திணை அகம் முல்லை பாட்டு முல்லை திணை அகம் அதே போல பாளை பட்டினப்பாளை பட்டினப்பாளையும் அகம் சார்ந்த நூல்தான் சரிங்களா அப்போ நமக்கு 6 புறநூல்கள் 3 அகநூல்கள் சரிங்களா 9 நூல் ஆயிருச்சு சரிங்களா அதுக்கு அடுத்து ஒரே ஒரு அகமும் புறமும் கலந்த நூல் அகமா புறமா அப்படிங்கற விவாதத்திற்குரிய ஒரு நூல் அந்த நூல் எதுனா நெடுநல்வாடை சரிங்களா அப்போ நமக்கு இதெல்லாம்மே இப்போ கூட்டி கழிச்சு பாக்கும்போது நமக்கு எல்லாமே ஒரு 10 நூல்கள் நமக்கு கிடைக்குது சரிங்களா 10 பாட்டு 10 பாட்டு சரிங்களா இத வந்து பாட்டுன்னு சொல்லக்கூடியவங்களும் உண்டு சரிங்களா அதே போல 18 கீழ்கணக்கு நூல்களுக்கும் 18 மேற்கணக்கு நூல்களுக்கும் ஒரு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் அப்படி சொல்லி பாக்கும்போது பன்னிரு படலம் சரிங்களா பன்னிரு படலத்துல இந்த நூல்களுக்கான ஒரு இலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா பன்னிரு படலத்துல சரி இந்த நூல்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வெண்பா ஒன்று இருக்கு சரிங்களா முருகு பொருணாறு 12 முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாளை கடா தொடும் 10 அப்படின்னு சொல்லி இந்த 10 பாட்டு நூல்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வெண்பா இருக்கு இந்த வெண்பா மூலமா தான் நமக்கு என்னென்ன 10 பாட்டு நூல் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது சரிங்களா சரி இந்த 10 பாட்டு நூல்கள்ல யார் யார் என்ன எந்த புலவர் வந்து எந்த பாட்டுடைய தலைவனை கொண்டு பாடப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த 10 பாட்டு நூல்களிலேயே கடவுள் வாழ்த்து மாதிரி ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னா அது திருமுருகாற்றுப்படை சரிங்களா இந்த திருமுருகாற்றுப்படைய நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புலவராற்றுப்படை அப்படின்னும் சொல்லுவோம் சரிங்களா திருமுருகாற்றுப்படை என்ன சொல்லுவோம் புலவராற்றுப்படைன்னு சொல்லுவோம் இந்த திருமுருகாற்றுப்படை 317 அடிகளை கொண்டது சரிங்களா 317 அடிகளை கொண்டது இது பாத்தீங்க அப்படின்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் சரிங்களா முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி சொல்லக்கூடியது அதே போல இதனுடைய ஆசிரியர் நக்கீரர் நக்கீரர் வந்து முருகப்பெருமான
முருகப்பெருமான வழிபடுவதன் மூலமா எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்களுக்கு ஆற்றுப்படுத்துவதாக அமைகிறது. இதை புலவராற்றுப்படைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புலவராற்றுப்படைன்னு சொல்லக்கூடிய இந்த திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையில் இடம்பெற்றிருக்கு, சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறுபாணாற்றுப்படை. சிறுபாணாற்றுப்படை அதாவது பாணரை வந்து பெரும்பாணர் சிறுபாணர் சொல்லி சொல்லுவாங்க. பெரிய யாழை வச்சுருந்தா அவங்க பெரும்பாணர், சிறிய யாழை வச்சுருந்தா அவங்க வந்து சிறுபாணர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க அந்த சிறுபாணாற்றுப்படை 269 பாடல்களை கொண்டது. இடைகடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கூடனை பாடியது, சரிங்களா? இடைகடி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் நல்லியக்கூடனை பற்றி பாடினது தான் சிறுபாணாற்று படை, சரிங்களா? இதில் பார்த்தோம் அப்படின்னா கடையேழு வள்ளல்கள் பற்றின சிறப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் அவரை அவங்கள பற்றிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடையேழு வள்ளல்களை பற்றி சொல்லி அவங்களுடைய குடை சிறப்பெல்லாம் சொல்லி அவர்களை காட்டிலும் குடை சிறப்பில் வல்லவன் நல்லியக்கூடன் அப்படிங்கிறத இந்த நூலில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாணாற்றுப்படை, சரிங்களா? பெரிய சிறுபாணாற்றுப்படை, அதுக்கடுத்து பெரும்பாணாற்றுப்படை. பெரிய பண் யாழை வச்சுருக்கவங்க பெரும்பான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பெரும்பாணாற்றுப்படை 500 வரிகளை கொண்டது. அதே போல் உருத்திரங்கண்ணனார் வந்து தொண்டைமான் இளந்திரையன பாடியிருக்கார், சரிங்களா? உருத்திரங்கண்ணனார் தொண்டைமான் இளந்திரையன பாடியிருக்காங்க, சரிங்களா? சரி, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொருணராற்றுப்படை, சரிங்களா? பொருணராற்றுப்படை புறநராற்றுப்படை பார்த்திங்க அப்படின்னா 248 பாடல்களை கொண்டது. முடத்தம கன்னியார் வந்து கரிகாலனை பாடியிருக்காங்க, சரிங்களா? முடத்தம கன்னியார் கரிகாலனை பாடியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மலைப்படுகடாம். மலைப்படுகடாமல் நம்ம கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? மலைப்படுகடாம் இது பார்த்தோம் அப்படின்னா 583 வரிகளை கொண்டது. இந்த மொத்த 8 பாட்டு நூல்கள்லையே அதுலேயும் முக்கியமாக ஆற்றுப்படை நூல்கள்லையே பெருசு அப்படின்னு பார்த்தோன்னா கூத்தராற்றுப்படைன்னு சொல்லக்கூடிய மலைப்படுகடாம் தான், 583 வரிகளை கொண்டது, சரிங்களா? இதை வந்து பெருங்கௌசிகனார் நன்னன் செய் நன்னனை பாடியிருக்காங்க. அதுக்கடுத்து குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெருங்குறிஞ்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. 99 மலர்களை பற்றி சொல்லக்கூடியது. காந்தல் முதலாக எருக்கு இறுதியாக 99 மலர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் குறிஞ்சிப்பாட்டு. இது வந்து பெரும்பாலும் தேர்வுகளை கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சரிங்களா? 261 வரிகளை கொண்டது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரியரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு கபிலர் பாடியிருக்காரு, சரிங்களா? ஆரியரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு கபிலர் பாடின ஒரு நூல் தான் குறிஞ்சிப்பாட்டு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு துறையை அடிப்படையாக வச்சு தான் இந்த குறிஞ்சிப்பாட்டு படைக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அதுக்கடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முல்லைன்னு சொல்லுவாங்க. அதே போல் நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? முல்லைப்பாட்டை நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. 103 அடிகளை கொண்ட நூல். இந்த மொத்த பத்து பாட்டிலேயே மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் இந்த முல்லைப்பாட்டு, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலை எழுதினவர் நப்பூதனார், சரிங்களா? நப்பூதனார் யார் மேலே பாடியிருக்காங்க? நெடுஞ்செழியன் பாண்டியன் நெடுஞ்செழியன் மேலே நப்பூதனார் முல்லைப்பாட்டு பாடியிருக்காங்க. பெரும்பாலும் மக நூல்களில் ஆசிரியர் அதாவது தலைவன் பேர் குறிப்பிடக்கூடாது, ஆனால் இந்த இடத்துல இந்த நூலில் வந்து நெடுஞ்செழியனுடைய பேரை சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் போர் பாசறையில் இருக்காங்க. அப்போது தலைவன் குறித்த நேரத்தில் வர முடியாமல் போயிடும். அப்போது தலைவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய நெஞ்சை ஆற்றுப்படுத்தி கொள்கிறார், சரிங்களா? அதனால தான் இதை வந்து நம்ம நெஞ்சாற்றுப்படைன்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பட்டினப்பாலை. பட்டினப்பாலைக்கு ஒரு சிறப்பு உண்டு. பட்டினப்பாலை வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்டைய வணிகத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல், சரிங்களா? தமிழர்களுக்கும் கிரேக்கம் ரோமானியம் அந்த மக்களோடு தமிழர்களுக்கு இருந்த ஒரு வணிக தொடர்பை சொல்லக்கூடிய ஒரு நூல் பட்டினப்பாலை, சரிங்களா? இது எப்படி 103 அடிகளோ அதை திருப்பி போட்டோன்னா 301, சரிங்களா? 301 அடிகளை கொண்டது பட்டின பாலை. இதை வந்து உருத்திரங்கண்ணனார் ஏற்கனவே வேற நூலும் எழுதியிருக்காரு. என்ன நூல்? பெரும்பாணாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு நூலும் எழுதியிருக்காங்க, சரிங்களா? அப்போ பெரும்பாணாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் எழுதினவங்க உருத்திரங்கண்ணனார். யார் மேலே பாடியிருக்காங்க? கரிகாலன் மேலே பாடியிருக்காங்க. ஏற்கனவே கரிகாலன் மேலே நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு பாடப்பட்டிருக்கு, சரிங்களா? என்ன நூல்?
பொருநராற்றுப்படை சரிங்களா பொருநராற்றுப்படையும் அதே போல பட்டினப்பாளையும் கரிகாலன் மேல பாடியிருக்காங்க சரிங்களா கரிகால பெருவளத்தான் கல்லணை கட்டின கரிகால பெருவளத்தான் சரிங்களா அதாவது கரிகாலனை வந்து என்ன சொல்வாங்க அப்படினா தாயின் கருவறையில் இருக்கும்போதே ஆட்சி பெறக்கூடிய உரிமையை பெற்றவன் கரிகாலன் சொல்லி சொல்வாங்க சோழ அரசர்கள்ல ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லக்கூடிய ஒரு அரசன் சரிங்களா முற்கால சோழர்கள்ல குறிப்பிடத்தக்க அரசன் கல்லணை கட்டிய அரசன் கரிகாலன் சரிங்களா சரி அடுத்து வந்து மதுரை காஞ்சி இந்த மதுரை காஞ்சி பார்த்தோம் அப்படினா மதுரையினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லக்கூடியது அதே போல இந்த 10 பாட்டு நூல்களையே அதிக அடிகளை கொண்டது அந்த மதுரை காஞ்சி தான் சரிங்களா குறுகிய அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு சரிங்களா முல்லைப்பாட்டு மிக குறுகிய அடிகளை கொண்டது பட்டினப்பாளை அந்த 103 அப்படிங்கறது திருப்பி போடுறது மூலமா 301 சொல்லி நம்ம சொல்லலாம் இந்த 10 பாட்டு நூல்களையே அதிக அடிகளை கொண்டது 782 அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி சரிங்களா காஞ்சி அப்படிங்கறது நமக்கு வந்து தொல்காப்பியத்துல நிலையாமை பற்றி சொல்லிருப்பாங்க சரிங்களா அதே அந்த நிலையாமை பற்றி அந்த நிலையாமையை தான் அடிப்படையாக கொண்டு இங்க மதுரை காஞ்சி படைக்கப்பட்டிருக்கு சரிங்களா மாங்குடி மருதனார் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன பத்தி பாடியிருக்கக்கூடிய ஒரு நூல் மதுரை காஞ்சி சரிங்களா அதே போல இந்த நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் ஆனா அதுக்கு அடுத்து வரக்கூடிய புறப்பொருள் இரண்டாம் மாலையில நிலையாமை பற்றி சொல்லாம அது ஒரு தனி திணையாக சொல்லியிருப்பாங்க எப்படி வெற்றி கரந்தை இந்த மாதிரி அது ஒரு திணையா வச்சு சொல்லியிருப்பாங்க காஞ்சி திணையா அப்ப மதுரை காஞ்சி வந்து நிலையாமை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல் அதே போல மதுரை மாநகரை பத்தியும் அதுல தரவுகள் இருக்கு சரிங்களா மாங்குடி மருதனார் வந்து நெடுஞ்செழியனை வந்து பாடியிருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது நெடுநல் வாடை நெடிய நல்ல வாடை அதனுடைய பொருள் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 188 அடிகளை கொண்டது சரிங்களா 188 அடிகளை கொண்டது நக்கீரர் பாடியிருக்காங்க ஏற்கனவே நக்கீரர் வந்து மேலே திருமுருகாற்றுப்படையும் பாடியிருக்காங்க இவரும் அவரும் ஒருத்தரா இல்லை வேறா அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள்லாம் வந்து ஆய்வுகள்லாம் வந்து போயிட்டு இருக்கு நக்கீரர் யாரை பாடியிருக்காங்க அப்படின்னா நெடுஞ்செழியனை பற்றி பாடியிருக்காங்க சரிங்களா பாண்டியன் நெடுஞ்செழியன் மேலேயே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நூல்கள் கிடைக்குது சரிங்களா பாண்டியன் நெடுஞ்செழியன் மேலே 3 நூல் கிடைக்குது ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா மதுரை காஞ்சி இன்னொன்று நெடுநல் வாடை அதுக்கடுத்து இருக்கக்கூடிய நூல் புறநராற்றுப்படை இல்லை நெடுஞ்செழி முல்லைப்பாட்டு சரிங்களா முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல் வாடை இந்த 3 நூல்களுமே யாரை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி சொல்லியிருக்கு சரிங்களா அப்போது இந்த நூல்கள் மூலமாக நமக்கு ஒரு சில தரவுகளை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இந்த பட்டியல் மூலமாக என்ன அப்படின்னா 10 பாட்டிலே மிக நீண்ட அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி 782 ஆற்றுப்படையில் மிக அதிக அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூத்தர் ஆற்றுப்படை 582 சரிங்களா இருக்கிற நூல்கள்லேயே மிக குறுகிய அடிகளை கொண்ட நூல் 103 அடிகளை கொண்ட நூல் எந்த நூல் அப்படின்னா முல்லைப்பாட்டு சரிங்களா இதில் எதெல்லாம் வந்து ஆற்றுப்படை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க திருமுருக ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அதுக்கடுத்து புறநர் ஆற்றுப்படை சரிங்களா இந்த 5 நூலுமே என்ன சொல்லுவோம் நம்ம ஆற்றுப்படை நூல்கள்னு சொல்லி சொல்கிறோம் இதில் இந்த 10 பாட்டுக்கு கடவுள் வாழ்த்தா இருக்கக்கூடிய ஒரு நூல் புலவர் ஆற்றுப்படையும் சொல்லக்கூடிய ஒரு நூல் என்ன நூல்னா திருமுருக ஆற்றுப்படை இதுதான் கடவுள் வாழ்த்து மாதிரி தொடக்கத்தில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அப்போது இந்த நூல்கள் மூலமாக நமக்கு 10 பாட்டு பற்றின ஒரு அடிப்படை தரவுகள் வந்து இந்த வகுப்பில் வந்து சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் நம்ம வந்து ஒவ்வொரு நூல்களை பற்றியும் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா தொடர்ந்து நம்முடைய டிவி தமிழ் யூடியூப் சேனலை பாருங்கள் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்